பார்த்தீங்கன்னா நம்மளோட சேனலில் வந்து ஒரு டே இன் மை லைஃப் பார்க்க போகிறோம். விநாயகர் சதுர்த்திக்கு முன்னாடி நாள் இந்த வீடியோ நான் ஷூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறேன். இன்னைக்கு என்ன பண்ணுறோம் அப்படின்னா, நாங்கள் வெளியில் கிளம்பி உட்காந்துருக்கோம். ஆமாம், நம்ம வந்து இப்போ சவுதி அரேபியாவில் இருக்கோம் அப்படின்றது ஏற்கனவே ஃபாலோ பண்ணவங்களுக்கு தெரியும், புதுசாக வர்றவங்க தெரிஞ்சுக்கோங்க. இப்போ ஏன் இதை போய் நான் மென்ஷன் பண்ணுறேன் நீங்கள் நினைக்கலாம், ஏன்னா நம்ம போக போகிற இடம் அப்படி. நான் ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேங்க, ஷார்ட்ஸில் வந்து என்ன பண்ணிட்டேன்னா, சவுதி அரேபியாவிலேருந்து நாங்கள் பஹ்ரைன் போகிறோம், பஹ்ரைனில் ஒரு கோவில் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தேன். அந்த வீடியோ வந்து தப்பாக கன்வே ஆகிடுச்சு, சவுதி அரேபியாவில் கோவில் இருக்குதுன்னு சொல்லி நிறைய பேர் நினச்சிட்டாங்க. அது என்னோடய அந்த பேசுகிறதுல கொஞ்சம் மிஸ்டேக்ஸ் ஆகிடுச்சு, பட் தப்பு தான், மன்னிச்சுக்கோங்க. இப்போ நம்ம எங்கே இருக்கோம்னா, சவுதியில் இருக்கோம். பஹ்ரைன் அப்படின்ற கண்ட்ரி பக்கத்தில் இங்கேருந்து ஒரு நிமிஷம், ஒரு மணி நேரம் பத்து நிமிஷம் அவ்வளோதான் இருக்கும் டிஸ்டன்ஸு. காரில் போனால் அங்கே போகிறதுக்கு வீசாலாம் வேணுங்க, கண்டிப்பாக வீசா இருந்தால் தான் நம்ம போக முடியும். நமக்கு இப்போ மல்டிபிள் வீசா என்ட்ரி இருக்கிறதால, போன வீக் போனதால் ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன். ஷார்ட்ஸில் ஒரு நிமிஷத்துக்கு மேலே பேச முடியாதுங்க, அதனால் வந்து லாங் வீடியோவில் உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படியே எங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏதாவது அது பற்றின ஒரு க்வெஸ்சன்ஸ் இருக்குன்னா கேளுங்க, எங்களுக்கும் தெரிஞ்ச நாங்கள் சொல்கிறோம். நாங்கள் போயிட்டு பஹ்ரைனில் என்ன பண்ணுறோம் அப்படின்றதுலேருந்து நாளைக்கு விநாயகர் சதுர்த்தி நம்ம வீட்டில், அதுவும் இங்கே இருக்கோம், விநாயகர்லாம் கிடைக்கிறாரா இல்லை என்ன பண்ணுறோம் ஏது அப்படின்றதெல்லாம் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோக்குள்ளே போகலாமா? போன வாரம் ஒரு வீடியோவில் காட்டன் சல்வார் எடுத்திருந்தேன், காமிச்சிருந்தேன், ரொம்ப நல்லா இருக்குன்னு சொன்னீங்க. அது வந்து இங்கே நம்ம சவுதி அரேபியாவில் எடுத்தது தாங்க. நான் வந்து மோஸ்ட்லி ஊர்லேருந்து தான் வந்து எடுத்துகிட்டு வருவேன். இந்த இயர்ரிங்ஸும் இந்த டாப்பும் வந்து பார்த்திங்கன்னா எப்படி மேட்ச் பண்ணலான்னு ஒரு டிப்ஸ் கொடுக்குறேன். நீங்கள் இப்போலாம் வந்து இப்போ சாண்டல் கலர் குர்த்தி போடுறீங்கன்னா சாண்டல் கலர் இயர்ரிங் போடாமல் அப்படியே கான்ட்ராஸ்ட் கலர் போடுங்க. அதுதான் இப்போ ட்ரெண்டாக இருக்குது, ஆயிட்டுருக்கு. எத்தனை பேருக்கு தெரியும் அப்படின்றத ஒரு கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள். நாங்கள் கிளம்புறதுக்கு முன்னாடி மாம்பழம் இருந்துச்சு, நல்லா பழுத்த பழமாக இருந்துச்சு, அதை கட் பண்ணி பாக்ஸில் எடுத்து வச்சுக்கிட்டேன். சின்ன சின்னதாக வாட்டர் பாட்டிலில் தண்ணி எடுத்தாச்சு. நம்ம வந்து கிளம்பியாச்சு. நான் அதுக்கு அந்த குர்த்திக்கு வந்து ஒரு க்ரீன் கலர் கிராண்டாக இருக்கிற மாதிரி ஒரு ஷால் போட்டுக்கிட்டேன், ரொம்ப நல்லா இருந்துச்சு கோவிலுக்கு போகிறதால. ஸோ அந்த மாதிரி வியர் பண்ணிக்கிட்டேன். வீட்டிலேருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான டிப்ஸுங்க, எந்த இடத்துல கிளம்புனாலும் சரி, ட்ராவல் அப்படின்னும் போது ட்ராவலுக்கு தேவையான முக்கியமான விஷயத்தில் பார்த்தீங்கன்னா பாஸ்போர்ட்டு, அந்த எக்கம்மா கார்டு அதெல்லாம் இருக்கா அப்படின்னு சொல்லி செக் பண்ணிக்கோங்க. நாங்கள் நீங்கள் அங்கேயே பார்த்தீங்கன்னா அந்த டினார்லாம் இருந்துச்சு லாஸ்ட் வீக் போனதால், ஸோ அதெல்லாமும் நாங்கள் எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டோம். இங்கே நம்ம சவுதியில் வந்து ரியால்ஸ் யூஸ் பண்ணுவோம். வீட்டிலேருந்து கிளம்பி கொஞ்ச நேரத்தில் பார்த்தீங்கன்னா அந்த நம்மளோட மாம்பழம் பாக்ஸை வந்து ஓப்பன் பண்ணியாச்சு. ஹஸ்பண்டும் வந்து நாலு பெட்டு வாயில் எடுத்து போட்டுக்கிட்டாங்க. டிரைவிங்லலாம் வந்து நம்ம சாப்பிடலைங்க, ஓரமாக நிற்கும் போது தான் சாப்பிட்டோம். ஏன்னா சவுதியில் வந்து டிரைவிங்கில் சுத்தமாக சாப்பிடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரூல் இருக்குது. ஸோ ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனுக்காக தான் சொல்கிறேன். நம்ம வந்து ஃபஸ்ட்டு ஒரு டோல்கேட் வந்து கிராஸ் பண்ணிட்டோம். டோல்க்கு எவ்வளோங்க பே பண்ணீங்க? 25 ரியால் பே பண்ணியிருக்கோம். சரிங்க, வேற ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா நான் வந்து காட்டுறேன். இப்போ பாருங்க, 25 ரியாலில் இந்த கடலை கடக்க போகிறோமா. ரெண்டு சைடும் வந்து கடல் இருக்கும், ஓகேங்களா? பிரிட்ஜு ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரெண்டு பக்கமும் கடல் இருக்கும், நடுவில் வந்து நம்ம போயிட்டுருக்கோம். நிறைய வாட்டி சவுதி அரேபியாவிலேருந்து பஹ்ரைன் போகிறவங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் தெரிஞ்சிருக்கும். புதுசாக போகணுன்னு நினைக்கிறவங்களுக்காக இந்த இன்ஃபர்மேஷன்லாம் நான் ஷேர் பண்ணிக்கிறேன். யார் யாரெல்லாம் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து பஹ்ரைன் போக முடியும்னு பார்த்தீங்கன்னா, இக்காமா ஹோல்டர் இருக்கிறவங்க போகலாங்க. காஸ்வேயில் வந்து அலோவ் பண்ணுவாங்க இக்காமா ஹோல்டர் இருக்கிறவங்க, ஆனால் வந்து வீசா தேவை கிடையாது. பட் கண்டிப்பாக வந்து எக்ஸிட் ரீஎன்ட்ரி வீசா வந்து வேணும், ஓகேங்களா? இதுவே வீக்கெண்டு நீங்கள் வந்து சவுதி அரேபியாவிலேருந்து பஹ்ரைனுக்கு போகணுன்னு நினைக்கிறீங்க அப்படின்னா மல்டிபிள் ரீஎன்ட்ரி வீசா எடுத்துக்கலாம். பட் இன்னொரு விஷயம் தெளிவாக நோட் பண்ணிக்கோங்க, சவுதி டு பஹ்ரைனில் ஃப்ளைட்டில் நீங்கள் போகணும் அப்படின்னா வீசா வந்து மஸ்ட்டுங்க. ஆனால் உங்ககிட்ட வீசா இல்லை அப்படின்னா அந்த டைம் ஆன் அரைவல் வீசா வந்து எடுத்துக்கலாம். அது சார்ஜ் எவ்வளோ வரும்னு பார்த்தீங்கன்னா 50 ரியால் வருது, ஓகேங்களா? நமக்கு சவுதி இமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு, அப்போ தான் அந்த இன்ஃபர்மேஷன்லாம் உங்களுக்கு கொடுத்தேன். வீடியோவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா கரெக்டாக கிளியராக புரியும். இப்போ நம்ம வந்து பஹ்ரைன்லேயும் இமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. இக்காமாவில் இருக்க ப்ரொஃபஷனுக்கு ஏற்ற மாதிரி சார்ஜஸ் வந்து கொஞ்சம் வேரி ஆகுங்க. ஹஸ்பண்டோடது இன்ஜினியரிங் கேட்டகரி அப்படின்றதால நான் எங்களுக்கு சார்ஜ் எதுவும் கிடையாது. இன்ஜினியரிங் கேட்டகரிக்கு கீழே இருக்கிற வேறு ஏதாவது கேட்டகரி அப்படின்னா ஒரு 50 ரியால் சார்ஜ் பண்ணுவாங்க. போன வாரம் வந்து ஒரு கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிருந்தோம். மெயின் இந்த விலாக் எடுத்த ரீசனே பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியாவில் கோவில் கிடையாதுங்க, பக்கத்தில் வந்து பஹ்ரைன் இருக்குது ஒரு ஒரு மணி நேரம் டிஸ்டன்ஸில், அது வேறு கண்ட்ரி
தோன்றியது. அதுதான் நான் தெளிவாக இன்டர்வியூலயே சொல்லியிருந்தேன், அங்கே போகிறதுக்கு வீசா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. அதனால் வந்து இப்போ நம்ம ரீச் ஆகிட்டோம் ஓகேங்களா. நாங்கள் அதே கோவில் போகிறோம், நான் ப்ளாக் எதுவும் எடுக்கலை. இங்கே வந்து ஒரு கிருஷ்ணர் கோவில் வந்து பஹ்ரீனில் இருக்குது. இப்போ போனோம்னா நாங்கள் கோவிலுக்கு போயிட்டு அப்படியே ஒரு டின்னர் சாப்பிட்டுட்டு வீட்டுக்கு கிளம்பிடுவோம். நம்ம இன்னும் வந்து பஹ்ரீனில் தாங்க இருக்கோம், மணி 11 ஆச்சு. போன தடவை பார்த்திங்கன்னா நம்ம பஹ்ரீன்லேருந்து சவுதி அரேபியாவுக்கு 11:30 நைட்டு ரீச் ஆகிட்டோம். அன்னைக்கு கிளம்பி ஈவினிங் கிளம்பி வந்து நைட்டே ரீச் ஆகிட்டோம். இந்த தடவை கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. நம்ம இந்த கிருஷ்ணர் கோவிலுக்கு போன இடத்துல நம்மளோட சகோதரர் ஒருத்தவங்க நம்மளை மீட் பண்ணாங்க. வீடியோவில் பார்த்து தான் சொன்னாங்க. உங்களெல்லாம் வந்து நேரில் மீட் பண்ணுறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அப்புறம் அங்கேருந்து வந்து டின்னர் சாப்பிட்றதுக்கு சங்கீதாவுக்கு போனோம். நாங்கள் சங்கீதா ஹோட்டலில் இன்றைக்கி வந்து டிஃபன் தான் சாப்பிட்டோம். நான்வெஜ்ஜுக்கு போகலன்னு வச்சுக்கோங்களேன், ஏன் அப்படின்னு ஏதாவது ஒரு ஐடியா இருந்துச்சுன்னா எனக்கு சொல்லுங்கள், கெஸ் பண்ணி சொல்லுங்கள். நான் அடுத்த விலாகில் அந்த சீக்ரெட்டை உடச்சிட்றேன் கண்டிப்பாக. அப்புறம் நாங்கள் டின்னர் சாப்பிட்டுட்டு பக்கத்தில் வந்து வசந்தம் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ், இந்த சாட் ஐட்டம்ஸ்லாம் சூப்பராக இருக்கும், அங்கே போனோம். அங்கேயும் நம்மளோட ஒரு பிரதர் வந்துட்டு உங்களோட வீடியோஸை இப்போ தான் நான் 2 டேஸ் முன்னாடி பார்த்தேன் அப்படின்னு சொன்னாங்க. வீடியோஸ்லாம் ரொம்ப நல்லா இருக்குது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு பார்க்கும்போது. ஆதரவு கொடுக்குற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் மிக்க நன்றி. அப்புறம் அங்கேயும் கொஞ்சம் ஸ்வீட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு இப்போ வந்து கிளம்பி போயிட்டுருக்கோம். ரிட்டர்ன் சவுதிக்குள்ளே போகும்போது சின்ன சின்ன ப்ராசஸ் எல்லாம் இருக்குது. நாங்கள் டோலில் என்ன நம்ம பே பண்ணுறோம், அதுக்கப்புறம் என்ன ப்ராசஸ் இருக்குன்றதை நான் சொல்லிடுறேன். நம்ம டோலில் வந்து 25 ரியால் இப்போ பே பண்ண போகிறோம். நம்ம ரிட்டர்ன் வந்து சவுதிக்குள்ளே போக போகிறோம் ஓகேங்களா. அதனால் டோலில் 25. உங்களுக்கு ஞாபகம் இருக்கும்னு நினைக்கிறேன், அங்கேருந்து வரும்போது 25 நம்ம பே பண்ணோம். அதே மாதிரி இங்கேயும் பே பண்ணுறோம். அப்படியே பே பண்ணிவிட்டு வெளியில் போயாச்சு. இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கஸ்டம்ஸ் ஸ்லிப் கொடுப்பாங்கங்க. இதை நம்ம வாங்கிட்டு இதுக்கப்புறம் வந்து எமிக்ரேஷன் ப்ராசஸ் பண்ணணும். அந்த லொக்கேஷன் வரும்போது கரெக்டாக நான் உங்களுக்கு காட்டுறேன், இருங்க. இது கஸ்டம் ஸ்லிப் வந்து வாங்கிட்டோங்க. அதுக்கடுத்தது எங்கே போகிறோங்க நம்ம? இமிக்ரேஷன் உள்ளே போயிட்டுருக்கோம். கையில் பாஸ்போர்ட் வச்சுருக்காங்க ஓகேங்களா. அப்படியே லைனாக ரைட்டு லெஃப்ட்டு எல்லாம் இருக்கும். எங்கே வந்து உங்களுக்கு இது என்ன சொல்லுவாங்க, கவுண்டர்னு சொல்லாமா, ஃப்ரீ ஆகுதோ நீங்கள் அதுக்குள்ளே வந்து ரைட்டில் டேர்ன் பண்ணிக்க வேண்டிதான். ஆ, சிக்னல் இருக்குது இங்கே பாருங்க, நானே இப்போ தான் சொல்கிறேன். இது ஒரு க்ரீன் ரெட்டு சிக்னல் இருக்குது பாருங்க. க்ரீன் இருந்துச்சுன்னா அங்கே போகணும். ஆமாம், க்ரீன் இருந்துச்சுன்னா அங்கே போகிறோம். நாங்கள் இப்போ உள்ளே போய் பாஸ்போர்ட் கையில் இருக்குது, செக் பண்ண கொடுக்க போகிறாங்க. பாஸ்போர்ட் எமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சுங்க. நம்ம கஸ்டம் ஸ்லிப் வாங்கினோம்ல, அதை வந்து இதோட சேர்த்து கொடுத்தோம்னா வாங்கிட்டு அவங்க பாஸ்போர்ட் செக் பண்ணிவிட்டு கையில் வந்து அந்த ஸ்லிப்பையும் நம்மக்கிட்ட கொடுத்துருவாங்க. பஹ்ரீன் எமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சுங்க. இப்போ அடுத்தது வந்து நம்ம சவுதி எமிக்ரேஷன் போகிறோம். இது வந்து சவுதி எமிக்ரேஷன். இப்போ அடுத்தது நம்மளுக்கு இங்கே பாருங்கங்க, எங்கே க்ரீன் லைட் போட்டிருக்கோ அங்கே வந்து நம்ம ரைட் திருப்பிக்கலாம் ஓகேங்களா. திருப்பியாச்சு. இப்போ இங்கேயும் வந்து பாஸ்போர்ட் வித்து இது கொடுக்கணும் அப்படிதானேங்க? ஆமாம், பாஸ்போர்ட்டும் அடுத்தது இந்த கஸ்டம் ஸ்லிப்பும். கஸ்டம் ஸ்லிப்பு கேட்டால் கொடுக்கணும், இல்லை பாஸ்போர்ட் மட்டும் வாங்கிட்டு வெரிஃபை பண்ணிவிட்டு கொடுத்துருவாங்க. சவுதி அரேபியாவிலையும் எமிக்ரேஷன் முடிஞ்சிருச்சு. அடுத்தது என்ன தெரியுமா? செக்கிங், கரெக்டாக கஸ்டம்ஸ் செக்கிங். இப்போது அந்த பிளேஸ் வரும்போது காட்டணும் அப்படின்னா அதுக்கடுத்தது சல்லுன்னு நம்ம வீட்டுக்கு போயிட நம்ம கஸ்டம்ஸ் செக்கிங்காக உள்ளே வந்துட்டோங்க. கார்லாம் போயிட்டுருக்கு பார்த்தீங்களா, அங்கே வந்து பர்சன்ஸ் நிற்பாங்க. அங்கே தூரத்துலேருந்து பார்த்தா தெரியுதுல்ல, கை காட்டுவாங்க எந்த சைடு போகணும். அதாவது அந்த 6 கவுண்டர் 6, 7, 8 அதுலேருந்து எல்லா கவுண்டர் நம்பர் மேலே போட்டிருக்கு தெரியுதுங்களா, 11 இருக்குது. அதில் எங்கேன்னு சொல்லுவாங்க, சொன்னதுக்கப்புறம் அதில் போய் நம்ம பார்க் பண்ணணும். பார்க் பண்ணால் நம்மளோட காரில் என்ன இருக்குன்னு செக் பண்ணிவிட்டு நம்மளை ரிலீஸ் பண்ணிவிடுவாங்க. அரபிக்கில் சொன்னாங்கங்க, என்ன நம்பருன்னு தெரியல. இங்கிலீஷ் அப்படின்னு கேட்ட உடனே 8 சொல்லியிருக்காங்க. இந்த போகிறோம் இப்போ. என்னாச்சு, வேற யாரோ போயிட்டாங்கங்க உள்ள. நமக்கு தான் 8 சொன்னாங்க. பக்கத்தில் 8 பக்கத்தில் நிற்கிறோம் நம்ம வந்து. ஹஸ்பண்ட் இறங்கி போயிட்டு டிக்கி ஓப்பன் பண்ணி காட்டுவாங்க, அதெல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளை விட்டுருவாங்க. இப்போ செக்கிங் முடிஞ்சிருச்சு. இதில் ஸ்டாம்ப் ஒன்று அடிச்சிருக்காங்க பார்த்தீங்களா, அவ்வளோதான். நம்ம இங்கேருந்து கிளம்பிடலாம். நேராக இனிமே வந்து சவுதிக்குள்ளே வண்டியை விட வேண்டியதான். கையில் கஸ்டம் ஸ்லிப் இருந்துச்சு பார்த்தீங்களா, அதை வந்து ஃபைனலாக நம்ம வெளியில் வரும்போது அவங்க கையில் கொடுத்துருணுங்க. ஹேண்ட் ஓவர் பண்ணிவிட்டு நம்ம அப்புறமா வந்து அப்படியே சவுதி பார்த்து ஓடி
பண்ணிடலாம். நம்ம சவுதி அரேபியால இருந்து பஹ்ரைன் போகும்போதும் சரி, அங்கிருந்து இங்க வரும்போதும் அந்த கஸ்டம் ஸ்லிப் வந்து மஸ்ட்டுங்க, கீழே கீழே போட்டுருக்கூடாது, பத்திரமா சேஃபா வச்சுக்கோங்க, ஓகேங்களா? ஹோப் இந்த விளாக் வந்து கண்டிப்பா இன்ஃபர்மேஷனாகவும் என்ஜாய் பண்ணிருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான நிறைய விளாக்ஸ் அண்ட் ரெசிபியில உங்களை வந்து மீட் பண்றேன். ஒரே ஒரு விஷயம், எப்பவும் நம்மளோட விளாக்ஸ்ல சொல்ற மாதிரி தான், ஏதாவது வாழ்க்கையில கஷ்டப்பட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கஷ்டமே படாதீங்க, இந்த நாள் இப்படியே இருக்காது, இதுவும் கிடையாது. பை பை.